நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி வக்ரம் 25/5/2022 முதல் 10/10/2022 வரைக்கும் வக்ரகதியில் தான் இருக்கிறார். 139 நாட்கள் மொத்தம் வக்ரகதியில் இருப்பார். இந்த 139 நாட்கள், அதாவது மே 25 முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அப்படின்னு சொன்னாலே அவர் மகரத்தில் தான் இருக்கிறார். பின்னோக்கி செல்லணுன்னா தனுசுக்கு செல்லவில்லை, ஆனால் மகரத்தில் தான் இருக்கார். ஆனால் பின்னோக்கி செல்வதாக, அதாவது முன்வீட்டு பலனை தனுசில் இருந்து பலன் தருவதாக ஒரு ஐதீகம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை இந்த சனி பகவான் இந்த 139 நாட்களும் வழங்க இருக்கிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது, அதாவது வக்ரகதிக்கு செல்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 25/5/2022. வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்வது. ஆனால் பின்னோக்கி அப்படின்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து தனுசுக்கு போகலை. இருந்தாலும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல், பின்னோக்கி செல், அதாவது பின்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் மகரத்திலேயே தான் வக்ரம் அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைவது பார்த்திங்கன்னா 10/10/2022 மொத்தம் வந்து 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது ஒரு கிரகம் சாதாரண நிலையில் இருந்து பலனை தர்றதுக்கும் வக்ரகதியில் இருந்து பலனை தருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வக்ரகதின்னா அதாவது பின் ராசிக்கு செல்லுதல், அதான் வக்ரம், பின்னோக்கி செல்லுதல். ஆனால் சில நேரங்களில் பின் ராசிக்கே செல்லப்படும். ஆனால் இந்த நேரத்தில் பின் ராசியான, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இவர் செல்லவில்லை. மகரத்திலே தான் இருக்கிறார், இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த வக்ரகதியில் இருக்கும்பொழுது கிரகங்கள் செய்யக்கூடிய பலனும், சாதாரண நிலையில் ஆட்சி நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார், அப்போ அவர் செய்யக்கூடிய பலனும் மாறுபடக்கூடிய ஒரு நிலை. இப்போ அதே மகரத்தில் இருந்தால் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் செய்வார். வக்ரகதியில் இருக்கிறார்னு சொன்னால் வக்ரம் பின்னோக்கி செல்லுதல். அப்போ தனுசு ராசியில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறது தான் வக்ரகதியில் அவர் செய்யக்கூடிய பலன்கள். மொத்தம் 139 நாட்கள் வக்ர நிலையில் அடைய இருக்கிறார் இந்த சனி பகவான். 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு மந்தன்னு சொல்லக்கூடியவர், அதாவது ரொம்ப லேட் லத்தி அப்படின்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் ஒரு சனி மகாதசை நடந்ததுன்னு வைங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு சுப பலனை வாரி அவர் சுபத்தன்மை பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது மூலத்திரிகோணம் கூட அடைஞ்சி சுபர் பார்வை பெற்றிருந்தாலும் அவர் வந்து பலனை வாரி வழங்க மாட்டார். ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு நீதிமான், கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்று பலராலும் அழைக்கப்படுபவர் இவர். நமது ஒட்டுமொத்த உடம்பின் இயக்கத்திற்கு காரகமானவன் இவன். கிட்னி மற்றும் கால்கள் கிட்னியினுடைய இயக்கம் மற்றும் கால்களுடைய இயக்கம், மூட்டு பகுதி போன்ற பகுதிகளுக்கு இவர்தான் காரகத்துவம் உடையவர். நாம் செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ கொடுப்பவர்தான் இந்த சனி பகவான்.
நமது வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் 30 வருடம் சேர்ந்தா போல வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் சேர்ந்தா போல விழுந்தவனும் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி பகவான் கொடுக்க நினைத்தால் மிக சாதாரண மனிதன் கூட பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும். நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோண வீட்டிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது சுபரின் பார்வைகளை பெற்றிருந்தாலோ சுபரின் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அற்புதமான பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வாரி வழங்குபவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சுப பலன்களை ஏராளமாக வாரி வழங்குவார் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. கிரகங்கள் பொறுத்தவரையிலும் அதிசாரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம், வக்ரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம். அதிசாரம் என்றால் முன்னோக்கி செல்லுதல், வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல். ஒன்று பின்னோக்கி செல்லணும், இல்லைன்னா வக்ரம் அப்படின்னு சொன்னாலே அந்த ராசியிலேயே கூட அது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் மகரத்திலே தான் இருக்கிறார், வக்ரம் அடைகிறார். ஆனால் அவர் தனுசுக்கு போகவில்லை. இருந்த போதிலும் தனுசுவில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியில் இருக்கும் இந்த 139 நாட்களில் 12 ராசிகளுக்கும் சுபத்தன்மை அல்லது அசுபத்தன்மை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு ஏராளமான சுபத்தன்மையும் சில ராசிகளுக்கு அசுபத்தன்மையும் கூட கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் கும்பராசியை பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் 12வது இடத்தில் ஆட்சி நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அவர் 12க்குடையவன் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் வந்து தனுசுக்கு சென்று விட்டார். தனுசில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் முன்வீட்டு பலனை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ 11வது இடத்துல கும்பத்துக்கு 11 சனி இருக்கிறார். தனுசுக்கு சனி சென்று விட்டால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனை இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த 139 நாளும் பெறுவார்கள் என்று சொல்லலாம். 11வது இடம் என்பது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது ஏராளமான சுப பலன்களையே வாரி வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு பாயிண்ட் பார்க்கும் பொழுது 12 சனி இருந்தார், ஆட்சி பெற்றிருந்தார், செலவினங்கள் சுப செலவினங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த வீட்டுக்கு அவர் சுபர், செலவினங்கள் அசுப செலவு சுப செலவு ரெண்டும் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவரே வந்து ஆட்சி பெற்றவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார்னா நீச்சம் அடைஞ்சிட்டார்னு அர்த்தம். அப்போ செலவினங்கள் இல்லை அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது செலவினங்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அப்போ கான்ட்ரவர்சியில் ரிவர்ஸாக பேசணும்னு சொன்னால் அப்படித்தானே, செலவினங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கணக்கு என்னன்னா முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின் போது தனுசுல இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ 11வது இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ஒரு ராசிநாதனே போய் அமர்ந்திருக்கிறார். அதுவும் சனி பகவானுக்கு 11வது இடம், எல்லா கிரகத்துக்கும் அசுப கிரகங்கள் அத்தனைக்கும் 11வது இடம்
கெட்ட கிரகம் கூட 11 போய் அசுப கிரகம் கூட உட்காரலாம், உட்கார்ந்தால் நல்லதே செய்யணும்னு விதி. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுங்க. எதை தொட்டாலும் லாபம், எதை செஞ்சாலும் லாபம். இந்த 139 நாள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 2 இடத்துல தனகாரகன், தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இங்கே சனி பகவான் 11 இருக்கிறதா ஒரு ஐதீகம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்கும், பண வரவு அதிகரிக்கும், மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 இடத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அப்போ முதல் திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த சனி வக்ரம் பெற்றது இந்த கும்பராசிக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கும். 11 இடம் என்பது அற்புதமான இடம். நீங்கள் எங்கே போனாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக செயல்படுவார்கள். சொந்த பந்தங்களாகட்டும், நட்பு வட்டாரங்களாகட்டும், இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி, இல்லை தெரிஞ்ச இடங்கள்லையும் சமூகத்துலேயும் சரி, உங்களுக்கு அத்துணை ஆதரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த 139 நாள் இந்த சனி வக்ரமடைகிறார் பாருங்கள், மே 25 முதல் அக்டோபர் 10 வரைக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்னங்க ராசிநாதன் வக்ரமடைகிறார், அது எப்படிங்க பொற்காலம் ஆகும்? ஆமாம், 12 வீட்டில் ஒரு கிரகம் அவருடைய ராசி, அதாவது ஆட்சி பெற்றவர் வக்ரமடைகிறார்னா நீச்ச பலனை தருவார். அப்போ செலவினங்கள் இருக்காது. இதுவரைக்கும் செலவு 12 சனி பகவான் இருக்கிறார்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டிருக்கும், அசுப செலவோ சுப செலவுகளோ ஏற்படும். ஏன் இவங்களுக்கு மாத்திரம் சுப செலவுன்னு சொல்கிறோன்னா, அவர் சுபர். உங்களுக்கு மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் சுபராகிறார், அதனால் அசுப செலவும் ஏற்படும், சுப செலவும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்லாம். இப்போ செலவுகளே ஏற்படாது, ஏன்னா அவர் ரிவர்ஸ் ஆகிட்டார் சனி பகவான். அப்போ ஏற்படாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது அப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம். 2, 11 இருக்கிறதாக ஒரு ஐதீகம் என்று சொன்னால், அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் கொட்டி கொடுப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அப்படி கொடுப்பார் சனி பகவான். இந்த 139 நாள் உங்களுக்கு பணமழை பொழியும் பொற்காலம், சில்வர் ஜூப்ளி, உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான ஒரு காலங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 139 நாளும் சூப்பராக இருக்குங்க. ஓ